உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஆஸ்ட்ரோ பாலமுருகன் அகத்தியர் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஆடி அமாவாசை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று இந்த பதிவில் பார்ப்போம். ஆடி அமாவாசை இன்று 8ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஆடி அமாவாசை சிறப்பு வாய்ந்த நாள். சனிக்கிழமை இரவு தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை இரவு முடிவடைகிறது. சனி மற்றும் ஞாயிறு தினங்கள் பித்ருக்களை வணங்குவதற்கு சிறப்பு வாய்ந்த தினங்களாக கருதப்படுகிறது. எனவே இந்த சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் பூசம் ஆயிலியம் நட்சத்திரங்களில் ஒரு அமாவாசை பித்ருக்களின் ஆசியை நம் முழுமையாக பெறுவதற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த தினமாகும். பொதுவாகவே அமாவாசை தினத்தன்று முன்னோர்களை வழிபடுவது வழக்கம். அன்றைய தினம் முன்னோர்களை நினைத்து தானம் கொடுப்பார்கள், காக்கைக்கு உணவு கொடுப்பார்கள். ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை நாட்கள்தான் சிறப்பானது என்று புனித தீர்த்தங்களில் நீராடி படையலிட்டு வழிபடுவது வழக்கம். இந்த ஆண்டு 8ஆம் தேதி ஆடி அமாவாசை கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் நாம் புனித நீர்நிலைக்கு செல்ல முடியாத நிலை இருப்பதால் வீட்டிலேயே முன்னோர்களுக்கு படையல் போட்டு வணங்கலாம். அவர்களின் ஆசியானது முழுமையாக கிடைக்கும். நம் பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள். அவர்கள் ஆசீர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் கிடைக்கும். அமாவாசை என்ற ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அந்தந்த வீட்டு பித்ருக்கள் வந்து நின்று கொண்டு காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எள் கலந்த தண்ணீரை தர வேண்டும். இதனால் அவர்கள் மனம் மகிழ்ந்து ஆசீர்வதிப்பர். தர்ப்பணம் செய்யவிட்டால் பித்ருக்கள் வருத்தப்பட்டு அது பித்ருதோஷமாக மாறி சந்ததியினரின் புனிதமான தர்ப்பணங்களை செய்யாமல் இருந்தால் குழந்தையின்மை, கருக்கலைவு, குடும்ப தகராறு, ஆரோக்கிய குறைபாடு, அகால மரணம், திருமண தடை, தீய பழக்கங்கள், ஊனமுற்ற குழந்தை பிறப்பு, மூளை வளர்ச்சி குறைவுள்ள குழந்தை பிறப்பு போன்ற விரும்பத்தகாத சம்பவங்கள் எல்லாம் குடும்பத்தில் நடைபெற்று நம் நிம்மதியை குலைத்துவிடும் என்கிறது சாஸ்திரம். இந்த பித்ருதோஷம், மாதிருதோஷம், நாதி தோஷம், பந்து தோஷம், புத்திர தோஷங்களாக திகழ்கிறது. இவை முறையற்ற வாழ்க்கை, தேவையற்ற கோபம், மன உளைச்சல், மன அழுத்தம், தற்கொலை சிந்தனை, உடல்வலி போன்றவற்றையெல்லாம் உருவாக்கி நிம்மதியற்ற வாழ்க்கையை தந்துவிடும். அமாவாசை நாளில் இறந்த முன்னோர்களுக்கு கொடுக்கும் தர்ப்பணமும் அவர்களை நினைத்து செய்யும் நல்ல காரியங்களாலும் பலன்கள் அதிகரிக்கும். முன்னோர்களின் ஆசையால் இதுநாள் வரை தடைபட்டு வந்த காரியங்கள் மலமளவென நடைபெறும். நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தில் மகிழ்ச்சியடைய முன்னோர்கள் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். இதனால் தரித்திரம் விலகும், ஐஸ்வர்யம் பெருகும். சனிக்கிழமை தினத்திலும் ஞாயிற்றுக்கிழமை தினத்திலும் அமாவாசை வருவது விசேஷமானது. அன்றைய தினம் சனி பகவானை வழிபடலாம், தந்தைக்காரரான சூரியனை வழிபடலாம். ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை படையலிட்டு இயலாதவர்களுக்கு தானம் கொடுக்கலாம். ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்தால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். எனவே மறக்காமல் இன்று 8ஆம் தேதி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டு நம்முடைய முன்னோர்களின் ஆசி முழுமையாக கிடைக்கச் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.